குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. காங்கேயம் திருப்பூர் பிரதான சாலையில் கார் மற்றும் அரசு பேருந்தை நிறுத்தி மது போதையில் அட்டகாசம் செய்த பெண்மணியால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கேயத்தில் இருந்து திருப்பூர் செல்லும் பிரதான சாலை எப்பொழுதும் வாகன போக்குவரத்துடன் பரபரப்பாக காணப்படும். இந்த சாலையில சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் மது போதையில் வாகனங்களை மறித்தும் டாஸ்மாக் கடைக்கு வரும் குடிமகன்களை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியபடி உள்ளதாக காங்கேயம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடனடியாக அப்பெண்ணை அப்புறப்படுத்த முயற்சித்தும் போதை தலைக்கேறிய அந்த பெண் அங்கு வந்த காரை நிறுத்தி காரின் சாவியை பிடுங்கி சென்றுள்ளார். காரின் ஓட்டுநர் சாவியை கேட்டும் தராமல் அடம் பிடித்துள்ளார் அந்த பெண்மணி. மேலும் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை நிறுத்தி அதன் முன்பாக நின்று ரகளையிலும் ஈடுபட்டிருக்கிறார். பின் சம்பவத்திற்கு வந்த காங்கேயம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன் தலைமையிலான கூடுதல் போலீசார் அவரை சமாதானம் செய்து ஒரு வழியாக ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் அப்பெண் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி என்பதும் கணவர் இறந்துவிட்ட நிலையில் மதுவிற்கு அடிமையானதும் தெரிய வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் இதே பெண்தான் குடிபோதையில் பேருந்தை நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பின் போலீசார் அப்பெண்ணை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நாளைக்கு